பார்த்துட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு எந்த பக்கம் சத்தம் வந்துச்சோ அதை நோக்கி ஓடி இருக்கார். அவர் ஓடி போய் பார்த்தா அங்கே சதுப்பு நிலத்தில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். ஆல்மோஸ்ட் இடுப்பு வரைக்கும் அவன் உள்ளே போயிட்டான். அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் போராடிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்து அவர் வேகமாக போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிட்டார். இது நடந்த அடுத்த நாள் ஒரு ஆடம்பரமான கார் ஒன்று அந்த விவசாயி வீட்டு முன்னாடி வந்து நின்றுருக்கு. அதுலேருந்து ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இறங்கியிருக்கார். இறங்கி நேராக அந்த விவசாயிகிட்ட போய், நேற்று நீங்கள் ஒரு பையனை காப்பாற்றினீங்கல்ல, அது என்னோட பையன்தான். அவனை காப்பாற்றினதுக்கு ரொம்ப 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 நன்றி. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு நான் திருப்பி பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். இதை கேட்ட அந்த விவசாயி, எனக்கு எந்த உதவியும் வேணாம், நான் எந்த உதவியும் எதிர்பார்த்தும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நேரம் பார்த்து அந்த விவசாயியோட பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்தா அந்த பணக்காரரு, சரி நீங்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காம தான் என் பையனை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு பதிலாக நான் உங்கள் பையனை இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். அவன் எவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அத்தனைக்கும் நான் உதவி பண்ணுறேன். என் பையனுக்கு ஈக்குவலாக உங்கள் பையனையும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த விவசாயியோட பையன் லண்டன்லேயே இருக்கிற பெஸ்ட் ஸ்கூலான சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆராய்ச்சி மூலம் பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்சான். அவர் பேரு தான் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இதோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்குது. அது என்னென்னா, பணக்காரர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கார்ல, அவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு அவஸ்தப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த வியாதியிலேருந்து அவனை காப்பாற்ற உதவிய மருந்து எது தெரியுங்களா? சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச பென்சிலின் தான். அந்த பணக்காரரோட பேரு லார்ட் ராண்டால்ஃப் சர்ச்சில். அவரோட பையன் பேரு சர் வின்சென்ட் சர்ச்சில். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல. அவர் யாருன்னா, பிரிட்டிஷ் நாட்டை ஆண்ட பிரதமரில் ரொம்ப முக்கியமானவர். அந்த வின்சென்ட் சர்ச்சில் தான் ரெண்டு தடவை காப்பாற்றப்பட்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுவே தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது தான் நடக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த விவசாயி செஞ்ச உதவி அவரோட பையனோட படிப்பு செலவுக்கு உதவி இருக்கு. தன்னை படிக்க வச்சதுக்கு நன்றி கடனா சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச மருந்து சர் வின்சென்ட் சர்ச்சிலோட உயிரை காப்பாத்தியிருக்கு. இந்த கணக்கு நமக்கு புரியவே புரியாதுங்க. என்ன கேட்டால் நாம் புரிஞ்சிக்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி என்ன நடக்கும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, ஆண்டவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரம் இந்த கணம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். இது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நாம் ஒழுங்காக வேலையை பார்த்தா நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்து வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வேலையை நாம் ஒழுங்காக செய்ய மாட்டோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆறாவது ஓவரில் மூணாவது பாலில் நான் சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் அவனை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? முதல்ல இந்த பால ஒழுங்காக அடி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே சொல்வீங்க? அதே தாங்க, இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நாம் சரியாக செய்வோம். அந்த ஆறாவது ஓவரில் மூணாவது பாலை அடிக்க நமக்கு சான்ஸ் கிடைச்சா அதையும் பின்னி எடுப்போம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.